ஹே ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் விகே டெக்னோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேத் கேம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான செல்ஃப் ஃபினிங் அப்ளிகேஷன். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நம்ம வந்து போடுவோம் பார்த்தீங்களா, 1+1 எவ்வளோ, 10+20 எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈஸியான மேக்ஸ் நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இந்த அப்ளிகேஷன் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட் கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 2 ரூபாய் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதேமாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேடிஎம் வேலட்டையே வந்து த்ரா பண்ணிக்கலாம். ஒரு சமையான செல்ஃப் ஃபினிங் அப்ளிகேஷன். நம்ம இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆல்ரெடி ஏர்ன் பண்ணி வச்சிட்டோம். அந்த அமௌண்ட் எப்படி வித்ரா பண்ணுறது, எப்படி இதில் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பட்டனை சும்மா தட்டி தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃப் நீங்கள் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேமெண்ட் ப்ரூட போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை தட்டி தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராமில் உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃப் நீங்கள் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேமெண்ட் ப்ரூஃபோட வெரிஃபை பண்ணி போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ட வந்து டெலகிராமில் என்கிட்ட வாட்ஸ்அப் தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல அப்ளிகேஷன் தெரிஞ்சாலும் நீங்கள் மறக்காம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். அதை வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டோர் அவைலபிள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு வந்துட்டு கீழே பாருங்களேன், அவங்க வந்து கெட் ரிவார்டு இன்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஆட் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஜிமெயில் கேட்பாங்க, கனெக்ட் வித் கூகுள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கனெக்ட் கூகுளை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களோட ஜிமெயில் கேட்பாங்க, என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே செகண்டில் வந்து சைன் பாயிரும். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் சைன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அகைன் நீங்கள் இந்த கீழே இருக்க ரிவார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கெட் ரிவார்டு இன்ஸ்டன்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இதில் தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்பின் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் கொசன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். இந்த டெய்லி போனஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 காயின் கொடுப்பாங்க, அதை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்பின்னை வந்து மார்னிங்கே முடிச்சிட்டோம். ஓகேங்களா? 10 ஸ்பின் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, அந்த 10 ஸ்பின்லேயுமே பார்த்தீங்கன்னா 10 காயின் வரும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 காயின் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேத் கொசு இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயுமே வந்துட்டு 10 ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 10 காயினாக கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் எத்தனை ஆட்டி வேணால் பண்ணுங்கள், 10 காயின் தான் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த ஸ்பின் பண்ண பார்த்தீங்களா, இந்த ஸ்பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலாக நீங்கள் இந்த ப்ளே ஸ்பின்னை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்பின் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளே ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நடுவில் நம்ம வந்து டாஸ்க் வந்து முடிச்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு ஒரு இன்ஸ்டால் டாஸ்க் வந்து கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வர ஆடை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. 30 செகண்ட் வெயிட் பண்ணால் மட்டும் போதும்னு கூட சொல்லியிருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகலை. நீங்கள் வந்து கரெக்டான ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த ஆட் வருதோ அந்த ஆடில் ஒரு அப்ளிகேஷனை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன்லாம் நீங்கள் பண்ண தேவையில்ல. அப்படியே வந்து அதே பேஜில் இன்ஸ்டால் பண்ண பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்பின்னுக்கு போயிடும், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்பின் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஸ்பின் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதிலே ஒரு 100 காயின் வந்துடும். ஸோ டெய்லி போனஸ் மொத்தம் 110 காயின் கிட்டத்தட்ட இருக்கும். இப்போ நம்ம இந்த மேக்ஸ் கொஸ்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இன்ஸ்டால் டாஸ்க் எதுவும் கேட்கல. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது இந்த குவஸ்ட் ப்ளே பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று தான் வந்து அந்த இன்ஸ்டால் டாஸ்க் கேட்குறாங்க, அதுவுமே ஒன்று தான் கேட்குறானுங்க. இப்போ நம்ம இது கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து பண்ணுவோம். இதுக்கு என்ன இருக்கும் ஆன்சர், 140 நினைக்கிறேன், தப்பாக 150. ஓகே, வந்துடுச்சு. இது ஒரு முக்கியமான விஷயம், இதோட பக் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எரர் அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் தப்பான ஆன்சர் கிளிக் பண்ணிங்க, ஸோ ஆன்சர் வந்து பக்கத்தில் இருக்குது, நீங்கள் டக்குன்னு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இறந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். நான் காட்டுற பாருங்களேன், இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. வந்து ஆன்சர் தெரியும், தெரிஞ்சு நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிவிட்டு மகின் அந்த நெக்ஸ்ட் பேஜ் போகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இறந்து வரும். ஸோ வந்து அப்படின்னா நீங்கள் பேக் பண்ணிட்டு உள்ளே வந்து பாருங்கள். நீங்கள் வந்து அடுத்த கொஸ்டின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காயின் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிருப்பாங்க, பட் வந்து நீங்கள் அந்த டைமில் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சரியாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணலாம். ஓகே, 97. ஸோ கரெக்டாக வந்துச்சு, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் கிட்டத்தட்ட டைம் வந்து இது வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எப்படி வந்து வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பேக் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெஃபருக்குனு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளோ அப்படின்னா பர் ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபா கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டு வந்து நமக்கு வந்து 500 காயின் போட்டுருப்பாங்க. எப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு, அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வித்ரா வந்து பண்ணுறாங்களோ அப்போ வந்து உங்களுக்கு 2 ரூபா வந்து கிடைக்கும். எனக்கு 2 ரூபா தான் கிடச்சிருக்கு இது வரைக்கும், அதனால தான் சொல்கிறேன். அப்டு வந்து 500 காயின் போட்டுருக்காங்க, பட் 200 காயின் தான் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் இப்படி தான் அந்த அப்ளிகேஷனை வந்து ஏன் பண்ண போகிறீங்க. ஏன் பண்ண அமௌண்ட் எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலட் ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 2 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். 200 காயினுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபா வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 500 காயினுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 5 ரூபா. ஸோ 1000 காயினுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் யூபிஐயில் வித்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் யூபிஐயில் வித்ரா பண்ண வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வருது. இதே மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் போட்டிருப்போம். இதனால் அந்த M5 அப்படிங்கிற அப்ளிகேஷன் பற்றி போட்டிருப்போம். இதில் நான் 2 பேமெண்ட் 50 ரூபா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூபிஐயில் தான் எடுத்தோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு பேடிஎம்மில் வந்து 10 ரூபா தான் இருக்குது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பேடிஎம்மில் போட்டோம். போனால் ஒரு 30 ரூபாய் வித்ரா பண்ணுறீங்க, 3 நாள் கிட்டத்தட்ட ஆகும். இதே நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணிங்க 24 ஹவர்களே பார்த்தீங்கன்னா 24 ரூபாய் வந்துடுது. ஓகேங்களா?
ஓகே, இப்போ நீங்கள் வித்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கிளைம் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோ, நான் அந்த கிளைம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் கேட்பாங்க, பேடிஎம் நம்பர் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம 10-digit நம்பர் வந்து என்டர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தோட பார்த்தீங்கன்னா பைண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளைம் வந்து கிளிக் பண்ணோம். கிளைம் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேடிஎம் வாலெட்டுக்கு அமௌண்ட் வந்து சென்னு விட்டுருப்பாங்க. சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம பேடிஎம்மில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பேமெண்ட் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ மேலே பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ நம்ம உள்ள செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4:13 பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட நேம் மேத் கேமர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட நேம் போட்டு பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு செல்ஃபோனிங் அப்ளிகேஷன், மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே கைஸ், இதுக்கப்புறம் இந்த ஆப்பை பற்றி மொக்க போட வரும் முடியாது, ஒரு வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ சார்ஜும் பார்த்தீங்கன்னா காலியாகிடுச்சு. அடுத்து ஒரு தரமான செல்ஃபோனிங் அப்ளிகேஷனோட வரேன். ஸோ டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் விகே டெக்னோ.